முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் இன்று துவங்கி வைத்தார். திமுக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என முதல்வர் அறிவித்தார். அதன்படி அறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாளான நேற்றைய தினம் காலை சிற்றுண்டி திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை மாவட்டம் நெல்பேட்டை பகுதியில் உள்ள ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் துவங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு அன்பாக உணவை ஊட்டிவிட்டு அவர்களுடன் கலந்துரையாடினார். இந்நிலையில் இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த காலை சிற்றுண்டி திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதனையொட்டி கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்டத்தை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். காலை சிற்றுண்டி திட்டத்தை துவக்கி வைத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் ஆட்சியர் சமீரன், மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் உள்ளிட்டோர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து காலை சிற்றுண்டி சாப்பிட்டு அவர்களுடன் கலந்துரையாடினர். இந்த திட்டத்தின் மூலம் கோவை மாநகராட்சியில் உள்ள 62 ஆரம்ப பள்ளிகளில் பயிலும் 7255 மாணவ மாணவிகளுக்கு இன்று முதல் காலை சிற்றுண்டி வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 9 பள்ளிகளில் பயின்று வரும் 1119 மாணவர்களுக்கும், மதுக்கரை நகராட்சியில் உள்ள 3 பள்ளிகளில் 730 மாணவர்களுக்கும் இன்று முதல் காலை சிற்றுண்டி வழங்கப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, ஊரக மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 114095 தொடக்க பள்ளி மாணவர்கள் பயனடைவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை அரிசி உப்புமா, ரவா உப்புமா, வெண்பொங்கல், ரவா பொங்கல், சோள காய்கறி கிச்சடி, சேமியா உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, ரவா கிச்சடி போன்ற உணவு வகைகள் மாறி மாறி வழங்கப்படும் என்றும், வாரத்தில் குறைந்தது 2 நாட்கள் உள்ளூர் சிறுதானியங்களைக் கொண்டு காலை சிற்றுண்டி தயார் செய்யப்பட்டு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டம் மூலம் ஏழை மாணவர்களின் கற்றல் திறன், ஊட்டச்சத்து அதிகரித்து பசியின்மை நீங்கி மாணவ மாணவியர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் என்பதே அனைவரின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. நேற்று மதுரையில் மாநில முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு மாநில முதலமைச்சருடைய திருக்கரங்களால் உணவுகள் ஊட்டப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மாநில முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்று கோவை மாவட்டத்தில் கோவை மாநகராட்சியினுடைய பள்ளியில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறக்கூடிய மாணவ மாணவிகள், குழந்தைகள் எங்கள் அருகில் அமர்ந்து உணவை எடுத்துக்கொண்ட பொழுது இந்த திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது என்று கேட்டவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கிய கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று அவருடைய முக மலர்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். உணவு நன்றாக இருக்கிறதா என்று கேட்ட பொழுது நாங்கள் வீட்டில் சாப்பிடுவதை விட மிக சிறப்பாக இருக்கிறது என்று அவருடைய சந்தோஷத்தை இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் பயன்பெறக்கூடிய மாணவ மாணவிகள் முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். எனவே இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தை முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தொடங்கி வைத்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.